வணக்கம். செய்திகள் வாசிப்பது நிதின் ஜான்சன். பள்ளிகளில் பயின்று வரும் மாணவர்களுக்கு 3 ஆண்டுகளாகியும் மடிக்கணினி வழங்காததை கண்டித்து இந்திய மாணவர் சங்கம் சார்பில் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம். அரசு பள்ளிகளில் 2017-2018 கல்வியாண்டில் பயின்ற தற்போது +1 படிக்கும் மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்க கோரி இந்திய மாணவர் சங்கம் சார்பில் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கோரிக்கை வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு இந்திய மாணவர் சங்கத்தின் மாநில தலைவர் கண்ணன் தலைமை வகித்தார். அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை தமிழக அரசு அறிமுகப்படுத்தியது. இந்த திட்டத்தின் மூலம் ஏராளமான மாணவர்கள் உயர்கல்வி படிக்க ஏதுவாக இருந்தது. ஆனால் 2017-2018 கல்வியாண்டில் பயின்ற மாணவர்களுக்கு 3 ஆண்டுகளாகியும் தற்போது வரை மடிக்கணினி வழங்கவில்லை. தற்போது தமிழக அரசு 2GB டேட்டா கார்டு இலவசம் என அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறது. மடிக்கணினி இல்லாமல் 2GB டேட்டா கார்டை வைத்து என்ன செய்வது எனவும் கேள்வி எழுகிறது. எனவே உடனடியாக 2017-2018 கல்வியாண்டு பயின்ற மாணவர்களுக்கு உடனடியாக மடிக்கணினி வழங்கி ஆவணம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பி நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.